கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். விசேஷித்த பலிகளின் ஆசரிப்பு கூடார நிழல்கள், அத்தியாயம் 5, பாகம் 1, பக்கம் 89. தலைப்பு: பாவ நிவாரண பலிகளின் மற்றொரு நிழல். லேவியராகமும் 9 அதிகாரம். நாம் முன்பு பரிசீலித்ததை காட்டிலும் லேவியராகமும் 16 அத்தியாயத்தில் பாவ நிவாரண பலிகளின் மேலும் செறிவூட்டப்பட்ட சித்திரத்தை நாம் பார்க்க முடிகின்றது. அத்துடன் நமக்கு பிரயோஜனமாகவும் லாபமாகவும் இருக்கின்ற சில முக்கிய அம்சங்களையும் அறிந்து கொள்ள முடிகிறது. இது பாவ நிவாரண பலிகளின் மற்றொரு சித்திரமாகும். அப்பொழுது மோசே, கர்த்தர் கட்டளையிட்ட இந்த காரியத்தை செய்யுங்கள், கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும் என்றான். மோசே ஆரோனை நோக்கி, நீ பலிபீட தண்டையில் சேர்ந்து உன் பாவ நிவாரண பலியையும் உன் சர்வாங்க தகன பலியையும் செலுத்தி உனக்காகவும், அதாவது அவருடைய சரீர உறுப்பினர்களாக அழைக்கப்பட போகிறவர்கள் ஜனங்களுக்காகவும் உலகம் பாவ நிவர்த்தி செய் என்றார். இந்த நிழல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவத்திற்காக பலியிடப்படும் காலை, அவருடைய சரீரம் எனப்படும் சிறுமந்தை மற்றும் முழு மானிட உலகம் ஆகிய இரண்டு வகுப்பாரையும் ரட்சிக்க போதுமானவராக இருக்கிறார் என்பதை விவரிக்கின்றது. திருச்சபையின் பங்கு பாவ நிவாரண பலியில் முழுவதுமாக இல்லாதவாறு தள்ளிவிடப்பட்டிருக்க முடியும். நமது குறுகலான வழிக்கான விசேஷித்த உபத்திரவங்களிலிருந்து நாம் விடுபட்டிருக்கலாம், பலியாகும் வேதனைகளிலிருந்து விடுபட்டிருக்க முடியும். மற்ற உலக மனுக்குலத்தை போலவே நாமும் மனிதனுடைய பூரண சாயலை பெற்றுக்கொள்ளும்படிக்கு முந்தின சீருக்கு கொண்டு வரப்பட்டிருக்க முடியும். ஆனாலும் யெகோவா தேவன் இந்த மகா பெரிய பாவ நிவாரண பணிக்கு இயேசு கிறிஸ்துவை மட்டுமல்ல, அவரோடு கூட அவருடைய சரீரமாகிய திருச்சபையையும் தெரிந்து கொண்டு அத்திருச்சபைக்கு அவரை தலையாக்கி இவர்கள் மாம்சத்தில் உபத்திரவப்பட்டு பாவ நிவாரணர்களாகி பின் பூரண ஆவிக்குரிய நிலையை அடைய சித்தம் கொண்டார். எபிரேயர் 2:10, கொலோசையர் 1:24. அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கும் நம்முடைய தலையாகிய கிறிஸ்துவுக்கும் உள்ள நெருங்கிய உறவை குறித்து சொல்லும் போது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே, அதாவது பரிசுத்த ஸ்தலம் மற்றும் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக முன்குறித்திருக்கிறார் என்று சொல்கிறார். எபேசியர் 1:3-5. மேலும் தேவன், நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த இரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். 2 தெசலோனிக்கேயர் 2:14. ஆகையால் அவரோடே கூட பாடுகளை சகித்தோமேயானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். 2 தீமோத்தேயு 2:12. பிரதான ஆசாரியன் தன்னுடைய பலியை முழுமையாக செலுத்திய பிறகு ஜனங்களுடைய பலியை, கடாவை அவர்களுக்காக இஸ்ரவேலர்களுக்காக யெகோவா தேவன் கட்டளையிட்டபடி செலுத்தி பாவ நிவர்த்தி செய்ய வேண்டும். பாவ நிவாரண பலியில் நமது பங்கு குறித்த ஒழுங்குமுறையானது நமது பிதாவினுடைய கட்டளை அல்லது அசலான திட்டத்தின் ஒரு பகுதியாகும். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்கின்றார். கொலோசையர் 1:24-26. அப்பொழுது ஆரோன் பலிபீட தண்டையில் சேர்ந்து தனது, அதாவது பதிலாக அல்லது மாற்றாக
பாவ நிவாரண பலியாகிய கன்றுக்குட்டியை எபிரேயு பாஷையில் இளங்காளையை கொன்றான். ஆரோனின் குமாரன் அதன் இரத்தத்தை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவன் தன் விரலை அந்த இரத்தத்தில் தோய்த்து பலிபீடத்தின் கொம்புகளின் மேல் பூசி கொழுப்பையும் மற்றவற்றையும் பலிபீடத்தின் மேல் தகனித்தான். மாம்சத்தையும் தோலையும் பாளையத்துக்கு புறம்பே அக்னியிலே சுட்டெரித்தான். பின் சர்வாங்க தகன பலியையும் ஒரு கடாவையும் கொன்றான். ஆரோனின் குமாரர் அதன் இரத்தத்தை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அதை அவன் பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்தான். சர்வாங்க தகன பலியின் துண்டங்களையும் தலையையும் அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவன் அவைகளை பலிபீடத்தின் மேல் தகனித்து குடல்களையும் தொடைகளையும் கழுவி பலிபீடத்தின் மேலிருந்த சர்வாங்க தகன பலியின் மேல் தகனித்தான். லேவியராகமம் 16 பெரும்பாலும் சொல்லப்பட்டிருப்பவை போலவே பொருளும் குறிப்பிடத்தக்க அதே கருத்தை கொண்டிருக்கின்றது. இவ்விதமாக இயேசு கிறிஸ்துவின் தகன பலி சுவிசேஷ யுகம் முழுவதும் எரிந்து கொண்டே இருக்கின்றது. பிரகாரத்தில், அதாவது நீதிமானாக்கப்பட்ட நிலையில் உள்ள அனைவருக்கும் சாட்சி கொடுக்கும் விதத்தில் அவரையும் அவரை போல அவருடைய சரீர அங்கங்களையும் தேவன் அங்கீகரித்தார் என்பதற்கு தலையோடு கூட சரீரமும் பலிபீடத்தில் வைக்கப்படுகிறது. பின்பு அவன் ஜனங்களின் பலியை கொண்டு வந்து ஜனங்களின் பாவ நிவர்த்திக்குரிய வெள்ளாட்டுக் கடாவை கொன்று முந்தினதை பலியிட்டது போல அதை பாவ நிவாரண பலியாக்கினான். அதாவது காளையை போல இதையும் செய்தான். இந்த வெள்ளாட்டுக்கடா முன்பு சொல்லப்பட்ட கர்த்தருடைய வெள்ளாட்டுக்கடா போன்றதே. ஆனால் போக்காடும் மற்றவைகளும் இந்த பொதுவான கருத்திலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றன. ஆகையால் இது கர்த்தராகிய இயேசுவை பின்பற்றி செல்லும் ஒவ்வொருவரும் பாவ நிவாரண பலியில் பங்கு பெறுகிறார்கள் என்ற போதனைக்கு மேலும் ஒரு உறுதியை தருகிறது. சர்வாங்க தகன பலியையும் கொண்டு வந்து நியமத்தின்படி, அதாவது வழக்கம் போல் அதை பலியிட்டு போஜன பலியையும் கொண்டு பாவ நிவாரண பலிகளின் மற்றொரு நிழல் வந்து அதில் கை நிறைய எடுத்து அதை காலையிலே செலுத்தும் சர்வாங்க தகன பலியுடனே பலிபீடத்தின் மேல் தகனித்தான். பின்பு ஜனங்களின் சமாதான பலிகளாகிய காளையையும் ஆட்டுக்கடாவையும் கொன்றான். சமாதான பலி ஏற்கனவே விவரித்தபடி பொருத்தனை அல்லது உடன்படிக்கையை குறிக்கின்றது. பிரதான ஆசாரியரின் பாவ நிவாரண பலி தொடர்பாக செய்யப்பட்ட இது பாவ நிவாரண பலியை அடிப்படையாக கொண்ட ஆசாரியனால் எடுத்துக்கொண்ட பொருத்தனைகள், பொறுப்புகள் மற்றும் உடன்படிக்கைகளை குறிப்பிடுகிறது. கீழ்கண்டவாறு யெகோவாவிற்கும் இஸ்ரவேலருக்கும் இடையே சமாதானமானது நிழலாக ஏற்படுத்தப்பட்டது. பாவ நிவாரண பலி செய்யப்பட்டிருக்கிறது. தேவனால் ஏற்றுக்கொள்ளத்தக்கவாறு தகன பலியும் செய்யப்பட்டிருக்கிறது. முந்தைய ஆதாம் பாவம் நிழல் ரீதியில் நீக்கப்பட்டதால் தேவனுக்கும் இஸ்ரவேல் ஜனத்திற்கும் இடையில் சமாதானம் ஏற்பட்டிருக்கிறது. மன்னிப்பை பெற்றுக்கொண்டதன் அடிப்படையில் அவர்களும் இனிமேலும் பாவம் செய்யாதவாறு எப்பொழுதும் ஒரு உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிந்து வாழும்படி பொறுப்பாளிகளாக்கப்பட்டனர். அதாவது நியாய பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன் அதனாலே பிழைப்பான், அதாவது அல்லது கை கொள்ளுவதனால் கிடைக்கும் வெகுமதி. ஆனால் நிழலான பலிகளை பார்க்கிலும் நாம் செய்யும் பாவ பலிகள் விசேஷித்தவைகளாக இருப்பது போல சமாதான பலிகள் அல்லது அந்த பலிகளினால் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கையை காட்டிலும் மேலானவைகளாக இருக்கின்றது. இது ஒரு மேலான உடன்படிக்கையாக உள்ளது. இவ்வாறு சமாதான பலி அல்லது உடன்படிக்கையின் பலியில் மேலான உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் என்ற ஆவிக்குரியவற்றின் உதாரணமாகவும் நிழலாகவும் ஆசாரிய ஊழியம் செய்பவராக காணப்படுகின்றார். எபிரேயர் 8:6-13. மேலான உடன்படிக்கையின் கீழ் எல்லா ஜனங்களும் இழந்ததை திரும்ப பெறுவதன் மூலம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எனவே பூரண பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து என்றென்றும் ஜீவித்திருக்க சாத்தியம் உண்டாக்கப்படும். பின்பு ஆரோன் ஜனங்களுக்கு நேராக தன் கைகளை உயர்த்தி அவைகளை ஆசீர்வதித்து தான் பாவ நிவாரண பலியையும் சர்வாங்க தகன பலியையும்
சமாதான பலிகளையும் செலுத்தின இடத்திலிருந்து இறங்கினான். இந்த நிழலில் ஒரு உண்மை நமக்கு விளக்கி காண்பிக்கப்படுகிறது. பலிகள் அனைத்தும் செய்து முடிக்கும் வரைக்கும் ஆசீர்வாதம் ஜனங்களின் மேல் வராதிருந்தாலும் ஓரளவு ஆசீர்வாதம் ஆசாரியனின் அங்கத்தினர்களிடமிருந்து மனுகுலத்தின் மீது வருகிறது. நாம் அனைவரும் மகா பரிசுத்த ஸ்தலம் அல்லது ஆவிக்குரிய நிலைக்குள் செல்வதற்கு முன்பாக பலியின் காலமாக இப்போதும் கூட இது திகழ்கிறது என்பதை இங்கு சித்தரிக்கப்பட்டுள்ளதாக நாம் காண்கின்றோம். எங்கெல்லாம் ராஜரேக ஆசாரியர்கள் இருக்கின்றார்களோ அங்கு அருகில் உள்ளவர்களுக்கெல்லாம் இவர்களிடமிருந்து குறிப்பிடத்தக்க ஆசீர்வாதம் பொழிகிறது. பின்பு மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். பலிகளின் இந்த நாள், இந்த யுகம் முடிந்தவுடனே முழுமையான ஆசாரியன், அதாவது தலை மற்றும் சரீரம், தேவனுக்கு முன்பாக தோன்றி ஜனங்களுக்கு எதிராக, உலகத்திற்கு எதிராக நியாயத்தை சந்தித்துள்ளதாக சாட்சி கொடுப்பர். லேவியராகமம் 16 அதிகாரம். பாவ நிவாரண நாள் பகுக்கப்பட்டு நம்முடையதை அங்கீகரிப்பதற்கு தகுதியானது என கர்த்தரின் பலி முதன்முதலாக எப்படி ஏற்படுத்தப்பட்டது போன்ற விவரங்கள் காண்பிக்கப்பட்ட பொழுது இந்த நிழல் சுவிசேஷ யுகம் முழுவதும் நடந்த பணிகளை தொடர்ச்சியான ஒப்பு கொடுத்தலாக காண்பித்தது என்பதை கவனிக்க வேண்டும். இருப்பினும் முழு கிறிஸ்துவின் உபத்திரவங்களை தொடர்ந்து திரும்ப பெறுதலின் ரெஸ்டிடியூஷன் ஆசீர்வாதங்கள் வருகின்றன. மோசே ஆரோனுடன் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் நுழைந்ததானது கிறிஸ்துவின் பலியின் நியாய பிரமாணமானது முழுவதுமாக திருப்திப்படுத்தப்படுகிறது என்பதையும் அதனுடைய நீதி மெய்ப்பித்து காட்டப்பட்டது என்பதையும் கூறுவதாக தெரிகின்றது. ஒருதரம் அனைவருக்காகவும் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்த ஆசாரியரின் பலிகள் மூலமாக தண்டனைக்குள்ளான அனைவரும் நீதிமானாக்கப்பட்டு ஜீவனுக்குள் வருவார்கள் என்பதை நியாயப்பிரமாணத்தின் கீழ் இருந்தவர்கள், மாம்சீக இஸ்ரவேலர்கள் சார்பாக நியாயப்பிரமாணம் மோசேயால் நிழல்படுத்தப்பட்டது சாட்சி கூறும். அர்ப்பணிக்கப்பட்ட பொழுது முழு பலியும் பரிசுத்தமானதும் தேவனுக்கு பிரியமானதாகவும் இருந்து ஆரோனும் மோசேயும் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்தும் சாகாமல் இருந்த செயல் இதற்கு சாட்சியாகும். மேலும் மோசேயும் ஆரோனும் வெளியே வந்து ஏகமாக ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். எனவே இனிவரும் யுகத்திலும் கிறிஸ்து உலகத்தில் உள்ள சகல ஜாதி ஜனங்களையும் ஆசீர்வதிக்க போகிறார். கலாத்தேயர் 3:8, 16 மற்றும் 29 ஆதியாகமம் 12:13. ஆனால் நியாயப்பிரமாணத்தை ஒருபுறமாக ஒதுக்கி வைத்துவிட்டோ, தேவனின் நியாயப்பிரமாணத்தை மறுதலித்தோ, பாவத்தை மன்னித்தோ அல்ல. படிப்படியாக மனிதன் மானுட பூரண நிலைக்கு கொண்டு வரப்பட்டு அந்த சூழ்நிலையில் தேவனின் பூரண நியாயப்பிரமாணத்தை அவன் கை கொண்டு அதனால் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆசாரியனால் ஆசீர்வதிக்கப்பட்டு பூரணமாக்கப்பட்டு கீழ்ப்படி பிழைத்துக்கொள் என்ற நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுவான். நீதியை செய்கிறவன் நீதி உள்ளவனாயிருக்கின்றான். அவன் ஒரு ஆசீர்வாதமாயிருப்பான். யாராக இருந்தாலும் கீழ்ப்படிந்து யெகோவா தேவனுடன் சதா காலம் சந்தோஷத்தோடு இருப்பான். இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை பாகம் 2 காணலாம்.